ஸோ அடுத்தது வந்து f(x) இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள் 10.25. அப்போ f(x) கண்டுபிடிக்கணும்னா பிஃபோர் தட் இந்த மாதிரி வந்தாவே நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு வச்சுக்கணும். எப்படி மிஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபார்முலா எழுதுறப்போ உனக்கு அது புரியும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அப்போ இதுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு இதில் எடுத்து சப்ரீட் பண்ணிக்க ஈக்குவல் டு 4 × x மேலே என்ன எழுதுகிறேன் காஸ் தீட்டான்னு எழுதுகிறேன். இங்கே கியூப் இருக்கிறதுனால யூஆர் ரைட்டிங் காஸ் கியூப் தீட்டா மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக யூஆர் ரைட்டிங் காஸ் தீட்டா. திஸ் இஸ் நத்திங் பட் காஸ் 3 தீட்டா. இது வந்து பை ஃபார்முலா வினோ காஸ் 3a காஸ் 3a ஈக்குவல் டு 4 cos³a மைனஸ் 3 cos A. இந்த ஃபார்முலா வச்சு இதை நம்ம எழுதியிருக்கோம். அப்போ இதில் எடுத்து இப்போ சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ f(x) ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இதுக்கு பதிலாக என்ன நம்ம எழுத போகிறோம் இதை வந்து எழுத போகிறோம். ஸோ காஸ் 3 தீட்டா அப்படின்னு சொல்லி இருக்க இது இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஸோ 3 தீட்டா இந்த இடத்துல f(x). இப்போ இந்த தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணு. இப்போது இந்த இடத்துல நம்ம என்னென்னு வச்சுட்டோம் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு வச்சுட்டோமா இல்லை இப்படி திருப்பி எழுதிக்க காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஹியர் யூஆர் ரைட்டிங் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸு. ஸோ தட் இந்த இடத்துல தீட்டாக்கு பேர் என்ன எழுதிக்கிறேன் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். அப்போ இதுதான் f(x) இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ f(x) ஈக்குவல் டு 3 × காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கு -1/√(1 − x²). ஸோ இதோட ஆன்சர் வந்து f(x) ஈக்குவல் டு −3/√(1 − x²). இங்கே வேணால் ஃபார்முலா வேணால் எழுதிக்க சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னால் மைனஸ் வராது காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னால் மைனஸ் வந்து வரும். பிகாஸ் ஹியர் ஃபார்முலா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு −1/√(1 − x²). அண்ட் வி டூ த நெக்ஸ்ட் ஒன். எக்ஸ் ஈக்குவல் டு 8t² ஒய் ஈக்குவல் டு 2a t. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 8t² ஒய் ஈக்குவல் டு 2a t. இது வந்து 10.26. இப்போ செகண்ட் சம் செய்கிறோம் 10.26. அப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் dx/y. இங்கே என்ன வேரியபிள் இருக்குது t இருக்குது. அப்போ t இருந்தால் இந்த இடத்துல நம்ம கீழே என்ன எழுதணும் dt அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம் dt. அப்போ இந்த 2 எங்கே வரும் சைடில் வருமா 2 சைடில் வந்தால் 2a t. அதே மாதிரி இங்கே என்ன எழுதுகிறேன் dy. இங்கே t இருந்தால் இங்கே நம்ம என்ன எழுதணும் dt. தட் இஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு t. டிஐ பொறுத்து ஒய்யை வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லி இங்கே என்ன இருக்கோ அதை பொறுத்து அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஈக்குவல் டு 2a t என்ன ஆயிரும் 1 அப்படின்னு சொல்லி மாறும். எப்படி எக்ஸ் வந்து 1 மாறுதோ அதே மாதிரி டியும் என்னன்னு மாறும் 1 அப்படின்னு சொல்லி மாறும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறப்பதுனால தான் இங்கே டி வந்து 1 அப்படின்னு சொல்லி மாறுது. நம்ம கண்டுபிடிக்கிறது y' எப்படி எழுதலாம் dy/dx பை செயின் ரூல். திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் செயின் ரூல். ஸோ இதுபடி dy/dt இன்ட்டு dt/dx இது கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா பழையபடி dy/dx கிடச்சிடும். dy/dt 2a t இன்ட்டு திஸ் ஒன் 2a. ஸோ 4a t ஆன்சர் என்னன்னு தெரியல 4a²t 1/t வந்து dy/dx தானே 2a/2t ஆமாம்ல. இங்கே dt/dx இங்கே dx/dt தானே இருக்குது. இங்கே dt/dx அப்படின்னா என்ன வரணும் 1/2a. ஸோ கொஞ்சம் கவனமாக எழுதணும் நான் தான் தப்பாக எழுதிட்டேன். இங்கே dx/dt 2a t dt/dx எப்படி எழுதணும் ரெசிப்ரோக்கில் எழுதணும். ஸோ இது கேன்சல் ஆயிரும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 1/t இந்த இடத்துல dy/dx
எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இன்னும் ஒரு சம் இருக்குது, அதையும் பண்ணிடலாம். 10.27. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிராக்கெட் டி மைனஸ் சைன் டி, ஏ பிராக்கெட் டி மைனஸ் சைன் டி. தென் ஒய் ஈக்குவல் டு ஏ பிராக்கெட் ஒன் மைனஸ் காஸ் டி, ஏ பிராக்கெட் ஒன் மைனஸ் காஸ் டி. ஸோ இது வந்து 10.27. அப்போ இதுக்கு எப்படி எடுக்கலாம், டிஎக்ஸ் பை இங்கே வேரியபிள் என்ன டி, அப்போ இந்த இடத்துல டீன்னு போட்டு டி என்ன இரு ஒன்று, ஏற்கனவே போன வீடியோலே போன சம்லேயே சொன்னால் சைன் டி என்னன்னு வரும், காஸ் டி அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது இங்கே என்ன எடுக்கலாம், டிஒய் இங்கே டி வர்றதுனால இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டி ஏ ப்ராக்கெட் ஒன்று என்ன ஆயிரும், ஜீரோ, ஏன்னா கான்ஸ்டன்ட் வந்து ஜீரோன்னு மாறிடும். காசுக்கு என்ன வரும், ஒரு மைனஸ் வருமா, அப்போ இந்த இடத்துல மைனஸ் சைன் டி. ஸோ ஏ சைன் டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். நமக்கு தேவையானது என்னது, டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிடி இன்ட்டு டிடி பை டிஎக்ஸ். ஸோ டிஒய் பை டிடி என்ன, ஏ சைன் டி, மறக்காமல் ரெசிப்ரோக்கெலாம் எழுதணும். டிஎக்ஸ் பை டிடி நமக்கு தேவை டிடி பை டிஎக்ஸ், அப்போ இது ரெசிப்ரோக்கில் எழுதுனா என்ன வரும், ஒன் பை ஏ ஒன் மைனஸ் காஸ் டி. ஸோ ஏஏ கேன்சல், ஸோ ஏ பை ஒன் மைனஸ் காஸ் டி. ஸோ சைன் டி பை ஒன் மைனஸ் காஸ் டி. புக் ஆன்சர் இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கு. சைன் டியை கூட இன்னும் மறுபடியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண, சைன் டூ சைன் டி பை டூ காஸ் டி பை டூ, பட் அப்படி இல்லை புக்கில். ஸோ இந்த ஆன்சரோட ஸ்டாப் பண்ணியிருக்கு. தேங்க்யூ.